ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு கேஸ்ட் சர்டிஃபிகேட் பற்றி பற்றி கேட்டுருந்தாங்க. ஸோ நடா கேஸ்ட் சர்டிஃபிகேட் பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜெயிக்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. பட் அதுக்கான எந்த வீடியோவும் போடல, பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நீட் எக்ஸாம் மட்டும்தான். இப்போ நீட் எக்ஸாம் லெட்டர்னா அப்டேட்ஸு, அதை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு டெஸ்ட்டு பேட்சு. ஃபஸ்ட் டைம் யாருமே பண்ணாது, தமிழில் டெஸ்ட்டு பேட்ச் போடக்கூடிய ஒரு அகாடமியை நம்ம இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்ம இதை பார்க்கல. ஸோ ஜெய் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு, அது தெரியும். பட் அதுக்கான வீடியோ போடுறதுக்கு அதுதான் ரீசன். ஸோ சடனாக பார்க்குறப்ப கேசரிவீடு தேவையா, கேசரிவீடு தேவையான்னு சொல்லுங்கள், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு கேசரிவீடு தேவையா இல்லையாங்கிறது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் சொல்லணும் இல்லையா, சொல்லிடலாம் பாருங்கள். ஸோ நீட் 2025க்கு லாஸ்ட்டு சான்ஸு சார். நான் நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை சார், நான் படிக்கல சார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கைடன்ஸ் வேணும். இல்லை சார், நான் எத்தனை நாள் சிலபஸ் முடிச்சுன்னு நினச்சேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதி பார்த்தா எனக்கு மார்க்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஃபைனல் சான்ஸாக நம்ம ஆஃப்லைன் அகாடமி சேலம் ஆட்டியம்பட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழில் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும், தமிழில் நடக்குது, இங்கிலீஷ் கிளாஸஸ் உங்களுக்கு நடக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டடான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பாருங்கள். வீடியோட எண்ட்லேயுமே அந்த கேம்பஸ் டூரை போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹாஸ்டல் பிளாக்கில் நம்ம கிளாஸஸ் நடக்குது. தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சைலண்டான என்விரான்மெண்ட். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சேலத்தில் சிறந்த இடம் அப்படின்னாலும் நம்ம எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். சரி, ஸோ இந்த ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மேஜர் பாயிண்ட்ஸ் என்னென்ன, சைலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து அதுக்காக ரொம்ப தூரம் காடுக்குள்ளெல்லாம் இருக்குமா, கிடையாது, பக்கத்துலேயே உங்களுக்கு நேஷனல் ஹைவே இருக்குது. ஸோ நீங்கள் ஈரோடு, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமேட்டு நாமக்கல், இந்த பக்கம் எல்லா சைடும் வரீங்களா, எல்லாத்துக்கான கனெக்டிங் ஏரியாவும் இந்த சேலம் ஆட்டியம்பட்டி தான். சரி, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் இருக்கீங்க, வேலை எந்த மாவட்டம், கன்னியாகுமரி, சென்னையில் இருந்தாலும் இங்கே வந்து படிக்கலாம். ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறோம், லாஸ்ட்டு சான்ஸ்மா, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு லாஸ்ட் ஃபைனல் சான்ஸாக நம்ம கொடுக்குறோம். சரி, கோர்ஸ் ஃபீஸ் சொல்லுவீங்களா சார், இல்லை ஃபோன் பண்ணுமா சார்? நான் இதிலே சொல்லிடுறேன் பாருங்கள், 45,000 கொடுத்துருக்கோம், இதில் 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது போக 30,000 தான் இந்த ஒரு வருஷம், இந்த கடைசி 6 மாதம் பாதி டைம் போயிடுச்சு, மீதி டைமுக்கு இந்த 30,000 தான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் போட்டிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. இல்லை சார், நான் நேரில் வர சார், நான் 11th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், எனக்கு பர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும், நான் 7.5 இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 5,000 தான். டெய்லி ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸ் நடந்துட்டுருக்கு, என்ரோல் பண்ணுங்கள், ரெக்கார்ட் கிளாஸோடு படிச்சுக்கலாம். அடுத்து 15,000 யாருக்கு சார்னா 92.5. இதில் நீங்கள் ஒருவேளை 11th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்சில் உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் கைடன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். கிளாஸ் எடுக்கிறது யார், நீட்டு டாப்பர்ஸ் அண்டு என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு எல்லோருமே ஒரு பெரிய பேட்சும் இந்த இடத்துல வந்திருக்கும். எல்லாத்தோட மோட்டிவ் ஒன்று தான், ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறது கிடையாது, பையனுக்கு தேவையானதை சொல்ல வச்சு அதை படிக்க வச்சு அதிலிருந்து மார்க் எடுக்கிறதுக்கு தான் இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாம் பிபிடி கிளாஸஸ். ஸோ அதனால் டைமில் உங்களுக்கு ஷெடியூல் முடிஞ்சிடும். மொத்தம் 60 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த பேட்சில் மட்டுமே, 150 யூனிட் டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் பயன்படுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம், 100% என்சிஆர்டி லைன்ஸை அக்யூரேட்டாக உங்களுக்கு நடத்துவாங்க. புக் வேணுமா, தனியாக உங்களுக்கு 5,000 கொடுத்துருக்கேன், தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் 5:30 ஸ்டடி ஹவர்ஸ் ஆரம்பித்து நைட்டு 10 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் ஸ்டே பண்ணி அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க உங்களோட சேர்ந்து. அப்போது இதெல்லாம் சூப்பரான பாயிண்ட் தானே, பயன்படுத்திக்கிங்க. ஃபிசிக்ஸு சார் எனக்கு ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், மீதி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டியும் நானும் பார்த்துக்குவேன். ஸோ ஃபிசிக்ஸ் நீங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேணாம், மேக்ஸு ஒன்றுமே தெரிய வேணாம், 10 வாய்ப்பாடு தெரியுமா போதும், வாங்க சொல்லிக் கொடுத்துடலாம். மீதி எல்லாம் எக்ஸ்க்ளூசிவான கிளாஸஸ், நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ எடுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் கடைசி வரைக்கும். ரீரிப்பீட்டராக இருக்கீங்க, நீங்கள் வேறு வேறு அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே செட்டாக இருக்காது, பிகாஸ் அவங்க ஃபவுண்டேஷன் சொல்லி தராமல் டாப்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட பாயிண்ட்டு. ஸோ இங்கே அப்படி கிடையாது, ஜாயின் பண்ணால் ஒரு பிகினரோ ஒரு டாப்பரோ மார்க் எடுத்து தான் ஆகணும், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியும் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாப்பியான நியூஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நீட்டுக்காக வீட்டுக்கு வந்துட்டு பேக் வச்சுட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு ஒரு டியூஷன் சென்டர் போய் படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? நீங்கள் 11th 12th எது படிச்சிருந்தாலும் சரி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், அதில் நீங்கள் மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கங்க, நல்லா படிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் நடக்குதுமா, தமிழ் மீடியத்தில் வந்து கிளாஸஸ் மட்டும் இல்லை, தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம், நீட் ரிலேட்டடாக மட்டும், அடுத்து ஜெய் ரிலேட்டடாகவும் போட்டுடலாம்.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ்னோ, இது லைவ் கிளாஸ். நீங்கள் நேரடியாக வந்து ஸ்டாஃப்ஸோட டவுட் கேட்டு இன்டர்ஃபை பண்ணணும். ஃபுல் டெஸ்ட் நடக்கும், யூனிட் டெஸ்ட் நடக்கும், நல்லா எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லைவ் கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெக்கார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரெக்கார்ட் போட்டு இந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறோம், பாருங்காமல் பயன்படுத்துங்க. அண்ட் தென் வந்து பிடிஎஃப் அன்னைக்கான செஷன் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் 9080549820 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணிக்கங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன் இதில் இந்த பேச்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் எண்டா, முக்கியமாக 11th படிக்கிறீங்களா, உங்களுக்கான பெஸ்ட் எவர் பேட்ச் இதுதான், உங்களுக்கு பெஸ்ட் எவர் பேட்ச், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, வீடியோட கண்டென்ட்டுக்கு போகலாம். நிறைய பேர் கோவப்படுவாங்க, என்ன சார் இவ்வளோ லென்த்தாக உங்களோட அகாடமி சொல்கிறீங்க, அப்டேட்ஸ் இருக்குங்கண்ணா. ஸோ அதனால் சொல்கிறேன் இல்லையா, இந்த இடத்துக்கு மட்டும் நான் டைம்லைன் வந்து கமெண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. சரி, என்ன நடந்துச்சு சார்னா, இப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜெஇஇ எக்ஸாம். ஜெஇஇ எக்ஸாமில் ரெண்டு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூணு விஷயம் வந்து கம்பல்சரி அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னென்ன ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர், அது இஷ்யூ பண்ண டேட்டு, அது கொடுத்த அத்தாரிட்டியோட பேர், தாசில்தாரா தாசில்தாரோட பேர். ஸோ இந்த மாதிரி மூணு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜெஇஇ அப்ளிகேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே தான் லாஸ்ட் இயர் வந்திருந்துச்சு. பட் ஏன் இந்த வருஷம் நிறைய பேர் பேனிக் ஆகிறாங்கன்னா, இந்த மூணு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீட்டுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட்டு கொடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேருந்து மார்க் எடுக்கிறீங்களா, அதுலேருந்து வந்து சரி அதுலேருந்து அந்த டீட்டெயிலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா பர்ஃபெக்டாக, அதை வச்சு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் இது நீட்டுக்கு வருமானம் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் என்டிஏ கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸும் இந்த சர்டிஃபிகேட்ஸும் கேட்பாங்க. சரி, அப்படி கேட்டால் நான் என்ன சார் பண்ணட்டுனா, ரெண்டு சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுமா, ரெண்டு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு லெவலில் சர்டிஃபிகேட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசியா இல்லை எம்பிசியா இல்லை டிஎன்சியா இல்லை எஸ் அது எஸ்டி எஸ்டி தனி கேட்டகரிக்கானா அது வராது, பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை பற்றி நம்ம பேசலை, இது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவும் இருக்கணும், யார் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தது, ப்ளஸ் எந்த பிளேஸில் நீங்கள் வாங்கினீங்க, யார் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக இருக்கணும், மாற்றி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயிலும் ஒன்று வாங்கிக்கங்க. இது எங்கே சார் வாங்கலாம் அப்படின்னா, இது நான் சாசப்படுற சஜஷன், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். பக்கத்தில் கூட இ சேவை மையம்னு சொல்லுவாங்க, போர்டு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த இ சேவை மையம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இந்த இ சேவை மையத்துக்கு போங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள், அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 2-3 வீக்கில் வந்துடும், அங்கேயே போய் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், அவங்க மீது டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் கூட இசேவை மையத்துக்கு போகலாம், இல்லையா தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகலாம், பக்கத்தில் கூடிய தாசில்தார். இதெல்லாம் தெரில சார் எனக்கு, இசேவை மையமே இல்லைன்னா பக்கத்தில் எது நியர்பை இருக்கோ அந்த தாசில்தார் ஆஃபீஸுக்கு போங்க, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது 100 ரூபா இல்லை 200 ரூபா இதுக்கு சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, ஒரு அந்த இடத்துக்கு மாறுபடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக கொடுத்தீங்கன்னா 2-3 வீக்ஸில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், வாங்கி வச்சுருங்க, இப்போயே வாங்கி வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து ஓபி சர்டிஃபிகேட் எதிர்பார்க்கலாம். இதுதான் ஓபி சர்டிஃபிகேட்டு. யார் சார் ஓபிசின்னா, கண்ணா உங்கள்கிட்ட எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கா எஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கா, அது பிரச்சனையே இல்லை. இப்போ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, இது யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேட்டகரி பிசி இல்லையா பிசிஎம் இல்லையா எம்பிசி இல்லையா டிஎன்சி, ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கண்டிப்பாக இந்த ஓபிசி என்சி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு லெவலில் வாங்கிய சர்டிஃபிகேட் போதுமானது, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஓபிசி என்சி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கும் தனியாக இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதில் முக்கியமாக எது ஃபில் பண்ண சொல்லுவாங்க, என்னைக்கு கொடுத்தாங்க இங்கே பாருங்க, இங்கே போட்டிருப்பாங்க எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து இது யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் நம்பர் பாருங்கள் இங்கே மேலே இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்டுக்கான மேனடரி. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. இதில் கூட இந்த மூணு டீட்டெயில், என்னென்ன டீட்டெயில், கேட்டகரி சர்டிஃபிகேட் ஐடி நம்பர், இஷ்யூ பண்ண டேட் நம்பர், நேம் ஆஃப் அத்தாரிட்டி, ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக அப்லோடு பண்ணிக்கிட்டுங்க. அந்த அப்லோடு பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டா செக் பண்ணிக்கங்க. இது இப்போது ஜேஇக்கு தேவைப்படுது, நீட்டுக்கு இப்போ தேவைப்படுமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. பட் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட். இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் உங்களுக்கு ஆன்லைனில் இசேவை மையத்திலே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே நீங்கள் ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கலாம். எங்கே வாங்கிக்கலாம், இசேவை மையத்தில் வாங்கலாம்,
இன்னொன்று நெட் சென்டர்லேயும் வாங்கலாம். பக்கத்தில் ஏதோ ஒரு நெட் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெட் சென்டரில் கொஞ்சம் காசு அதிகம், பட் இருந்துச்சுன்னா நெட் சென்டரில் வாங்கிக்கலாம் இல்லையா இசேவை மையத்தில் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு மையத்தில் வாங்கலாம். அது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே போகணும், தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிருங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே போய் வாங்கிக்கோங்க. இதை அப்ளை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வாரத்துக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாங்கி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் எப்போ வேணால் வரலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஷன் கேட்டாங்க, சார் நான் ஜெஇஇ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணட்டுமானா, சாரோட சஜஷன் வேணாமா, உங்களோட கனவு வந்து டாக்டராக தான் இருக்குது, ஜெஇஇ எழுதி நான் போகமாட்டேன், ஜெஇஇ கிடச்சி போகிறது வேறு விஷயம், பட் உங்களோட எய்ம் உங்களோட கனவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி சென்டருக்கு போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் தேவை கிடையாதுமா, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பேப்பர் தான் தேவைன்னா ஆன்லைன் போ, டவுன்லோடு போடு, எழுதிக்கோ, அவ்வளோதான். ஸோ ஜெய் பேப்பர்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். அப்ளை பண்ணணும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு வந்து டைம் அந்தளவுக்கு கிடையாது. அதனால் புரிஞ்சுங்க, நீங்கள் அப்ளை பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் செட் பண்ணால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷோராக பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என் ப்ரிப்பரேஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஜெய்யை பற்றி நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிற பையன் எழுதி பார்க்கட்டும், நீங்கள் ஒழுங்காக உட்காந்து முடிக்காத சிலபஸ் முடிச்சா போதுங்கண்ணா. ஸோ அதனால் ஜெய் யாராவது எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து 2020 எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு PDF அவைலபிளாக இருக்குது, நான் வேணால் டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன், அதை உட்காந்து படித்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா, நீங்கள் எப்போ ஜெய் எழுதணும் அவசியம் இல்லை, நீட் ஆஸ்பிரண்ட்க்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண நினச்சேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட எண்டில் நம்ம நீட் 1 இயருக்கு கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே கொடுத்துட்ருக்கோம். நேரடியாக வந்து படிக்கிறவங்க தாராளமாக படிங்க, ஏன்னா மார்னிங் கிளாஸ், நைட் கிளாஸ், உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்டடி கிளாஸ், ரிவிஷன் கிளாஸ் அண்ட் ஃபுல் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்னு சொல்லிட்டு வேறு அந்தந்த டைப்பில் என்னென்ன ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியுமோ எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திங்க. இந்த வருஷம் சித்த எஜுகேஷன் அகாடமியில் ஜாயின் பண்ணி லாஸ்ட் இயர் மட்டுமே 690 மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் அது 720 இருக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சரும் பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கிறதும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் படிச்சுட்டுருக்கீங்கன்னா நீட் எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தெரியல அப்படின்னா இந்த பேட்ச் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, 4000 வந்துருச்சு. ஓகேங்களா, அதுக்காக ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் இப்போதைக்கு வேணாம், பட் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கணுமா. நீட் எக்ஸாம் நல்லா படிங்க, உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.